Hey viewers, welcome back to our channel with 124 subscribers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா, அந்த டாபிக் சொல்ல முடியாது, சாரி. இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், டெல்லியில நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ டெல்லியில என்ன நடந்ததுன்னா, ஒரு பையன் இருந்துகிட்டு அவனை லவ் பண்ற அந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டான். ஸோ மர்டர் எதுக்கு பண்ணாம அந்த பொண்ணு தொடர்ச்சியா அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. ஸோ அவன் வந்து மர்டர் பண்ணிட்டான். அது மர்டர் பண்ணதும் இல்லாம அவன் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவன் பாடியை 35 பார்ட்ஸா கட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஏரியால போய் கொண்டு போய் போட்டிருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களான்னு. ஸோ இதை பத்தி தான் நம்ம எதுக்கு எங்க இருந்து வந்தா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணா, ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். அந்த பையன் நேம் பார்த்தீங்கன்னா அஃப்தாப் அமீன். அந்த பொண்ணோட நேம் ஸ்ரத்தா வாக்கர் சம்திங், ஸ்ரத்தா வாக்கர். அவங்க அந்த பையன் வந்து முஸ்லீமு, இந்த பொண்ணு வந்து ஹிந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மும்பையில் ஒரு கம்பெனி, கால் சென்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சேர்ந்து. சரி, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, ஃப்ரெண்ட் ஆகணுன்னு அப்படியே லவ்வாக கன்வெர்ட் ஆகுது. லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எப்படியோ சொல்லணும்ல, அவங்க வீட்டில் சொல்லணும்ல. ஸோ சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ரெண்டு சைடு வீட்டிலேருந்து செம்ம அகேன்ஸ்ட்டு, பொண்ணு சைட்லேருந்து தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி, ரொம்ப அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓடிப்போய் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம், ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்கேருந்து மும்பையிலேருந்து டெல்லி மெஹராவுலின்னு ஒரு ஏரியாவுக்கு வராங்க. டெல்லியில் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறினே இவங்களுக்கு ஒரு ஜாப், அந்த பொண்ணுக்கு ஸ்ரத்தாவுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. ஜாப் கால் சென்டர், மல்டிநேஷ்னல் கம்பெனியில் கால் சென்டர் ஜாப் என்னமோ கிடைக்குது சம்திங். அவங்க ஜாப் போயிட்டு அஸ் யூஷுவல், இது இவங்க எப்போ வராங்கன்னா ஏப்ரல் அந்த எண்டிங்கில் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வராங்க சம்திங். ஆமாம், இந்த ஒரு பிட்வீன், இந்த பிட்வீனில் தான் வராங்க. ஸோ வரும்போது அவங்க வந்ததுக்கப்புறம் நார்மல் லைஃப் போயிட்டுருக்கு. லைஃப் போனோடனே இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த பையனை, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி லவ் ஓடி வந்துட்டோம், கல்யாணம் பண்ணணும்ல. ஸோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கு. அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணோன்னே இவனுக்கு ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப போனோடனே இந்த பையன் என்ன பண்ணால், கோபத்தில் கழுத்தை நெரிச்சு கொண்டு மர்டர் பண்ணிட்டான். ஸோ மர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடியை 35 பார்ட்ஸாக கட் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறான். அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணோம்ல, அது எப்படி இப்படி டிஸ்போஸ் பண்ணுறா பாருங்கள், 35 பார்ட்ஸாக கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறான். ஸோ இந்த 35 பார்ட்ஸாக கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி அவங்க பில்லில் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னா, கரெக்டாக 18 நாள் வந்து வெளியே அந்த மெஹராவுலி பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா, மெஹராவுலி ஃபாரஸ்ட்னு அங்கே போய் நைட்டு 2 மணிக்கு எடுத்துகிட்டு போய், யாரும் இல்லாத அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டுறான் மெஹராவுலி ஃபாரஸ்ட்டில். இது எல்லாம் நடக்கிறது கரெக்டாக அந்த மே 18 சம்திங், மிட் மேலே நடக்குது கரெக்டாக. இந்த மாதிரி பண்ணால் ஸோ இது எப்படி போலீஸ்க்கு தெரிய வருது, ஸோ எப்படி இது வந்து பப்ளிக் அந்த நியூஸில் வருதுன்னா, உங்கள் அந்த பொண்ணோட அந்த ஸ்ரத்தாவோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அவங்க ஸ்ரத்தா கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் வந்திருக்கு, ரொம்ப வாரமாக அதே மாதிரி இருந்துருக்கு. அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணோட அண்ணனுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணனோ தம்பி சம்திங், அண்ணன் தான் நினைக்கிறேன். ஸோ அவன் அந்த அண்ணன் இருந்துக்கிட்டு அவனுக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு இதெல்லாம் போய் போஸ்ட்டு போட்டிருக்காங்களா, ஏதாவது ஸ்டோரி போட்டிருக்காங்களான்னு பார்த்துருக்கான், எதுவுமே இல்லை. ஸோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா அங்கே மகாராஷ்டிரா மும்பை போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க பர்சன் மிஸ்ஸிங்னு. அங்கே வந்து ஒரு ட்ராக், மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணும்போது இங்கே அவங்க சிக்னல் வந்து லாஸ்ட்டாக டெல்லியில் தான் கட் ஆகுது. ஸோ டெல்லிக்கு போகிறாங்க, மெஹராவுலி இந்த ஏரியா சம் போகிறாங்க. அங்கே போனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோர் லாக் ஆகிருக்கு. ஸோ டோர் லாக் ஆனதுனே அவங்க டைரெக்டாக டெல்லி போலீஸ் பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து இவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இந்த பையன் வந்து ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், என்ன பீட் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ரொம்ப அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு, விகாஷ் மதன் வாக்கர்ஸ் அவர் நேமு.
ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கேஸ் இந்த மாதிரி போலீஸ்கிட்ட எல்லாமே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லியிருக்கேன் என் பொண்ணு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இந்த பையனை தேடி போகிறாங்க. அவனை கண்டுபிடிச்சிடும், அவனை அரெஸ்ட் பண்ணி 5 days கஸ்டடியில் வைக்கிறாங்க. கஸ்டடியில் வச்சோடனே விசாரிக்கிறாங்க என்ன பண்ணுறான். அவன் வந்து எல்லாமே சொல்லிடுறான். ஸோ சொன்னதுக்கப்புறம் எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்லிடுறான். ஸோ சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து கொலை பண்ணதுக்கப்புறம், இந்த மர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான். ஸோ இது வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறாங்க ஒரு டெக்ஸ்டர்னு ஒரு அமெரிக்கன் வெப் சீரீஸ் நினைக்கிறேன், அதில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அதை ரெஃபர் பண்ண இந்த மாதிரி இருக்கலாம், இந்த சீரீஸை பார்த்து இந்த பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், கன்ஃபார்ம்லாம் இல்லை, ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இந்த சீரீஸை பார்த்து இந்த பையன் வந்து பண்ணியிருக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி டெல்லியில், அதுவும் நியூ டெல்லி கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் என் சைட்லேருந்து நான் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, பொண்ணுங்களுக்கு தான் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பையனை நல்லவனா கெட்டவனா, நம்மளை வச்சு காப்பாற்றுவனா, நல்லா பார்த்து எல்லாமே பார்த்து லவ் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் எண்டு வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. ஸோ எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.